கடகராசி என்பர்களே, எல்லா காரியங்கள்லையும் போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு இருக்கிறதா இருப்பார். ஒரு நகைக்கடை நீங்கள் ஆரம்பிச்சல்னா பக்கத்துலேயே இன்னொருத்தர் கடையை ஆரம்பிக்கிறது, மளிகை கடை ஆரம்பிச்சல்னா பக்கத்துலேயே இன்னொருத்தர் கடையை ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி போட்டி போட்டுன்னு அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான உங்கள் போட்டி போட்டவா உங்களை விட்டு விலகிடுவா, ஏன்னா நீங்கள் தான் அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் மற்றவங்களுக்கு சாதகமாக அவங்க பேசும்போது அப்போதைக்கு உங்கள் மன கஷ்டப்பட்டுதுன்னா இறைவன் கூட இருக்கார், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தான் அதில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பிலிருந்து இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாற்றுறது, நான் போனதுக்கப்புறம் என் நண்பரையும் கூட்டிகிட்டு போவேன், அவருக்கும் நன்னா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவருடைய நட்சத்திர ராசிக்கு பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா கூட்டு சேர்றது சற்று கவனமாக இருக்கணும் கடகராசி அன்பர்களுக்கு. பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அன்னதானம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி பக்கத்தில் இருக்க கோயில் இருந்ததுன்னா அன்னதானம் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.